இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்க இப்போ ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா சாலிஸ்பரி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஆப்கான் கடை, நிறைய கடையெல்லாம் இருக்கு. ஸோ அங்க வந்து நாங்க ஃபுல்லா இந்தியன் கிராசரிஸ் தான் வாங்க போறோம், அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க போறோம். அங்க வாங்கினா கொஞ்சம் சீப்பா இருக்கும், உல்வர்ஸ் அப்புறம் வந்து ஹோல்சேல் எல்லாம் வாங்குறத விட. அதனாலதான் நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு எப்படி எல்லாம் இருக்கு கடை, நாங்க எப்படி எல்லாம் ஷாப்பிங் பண்றோம், இன்னைக்கு வீடியோல நீங்க பாக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு வந்து வந்தாச்சுங்க, வந்து சேர்ந்தாச்சு சாலஸ்பரிக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி குளிர் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இந்த ஆப்கான் கடைக்கும் வந்தாச்சு. இந்த ஆப்கான் கடையில் பார்த்தீங்கன்னா சொரக்காய், அவரக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்குன்னு எல்லா இந்தியன் ஃபுட்ஸுமே கிடைக்கும், முக்கியமாக சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டோர் போனோம்னா நம்ம எல்லாமே வந்து ஃப்ரோசனில் வாங்குவோம், இங்கே வந்தால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம். அதுக்கடுத்து தான் மெயினாக இந்த கடைக்கு வர்றது. பார்த்திங்கன்னா இப்போ நான் சொரக்காயெலாம் எடுத்துகிட்டு அடுத்த காளான், கொத்தமல்லி, புதினா எல்லாமே இங்கேயே மோஸ்ட்லி வாங்கிடுவேன். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அடிலைடில் எந்த கடைக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் அங்கங்கே தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து பிச்சு நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அளவு எடுக்கிறது வந்து முன்னாடி மிஷினில் அளவு எடுப்பாங்க, அங்கே பில்லு கவுண்டரில் கொடுத்து பில் பண்ணிக்கலாம். ஸோ அவர் டாய்ஸில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரரு பில் போட்டுட்டார். பில் போட்டோன்னா நாங்கள் அங்கே பக்கத்துலேயே இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ அங்கேயே நாங்கள் போய் மளிகை சாமானை வாங்குறக்கோசரம் வந்துட்டோம். சாலிஸ்பரி வந்தோம்னா நம்மளுக்கு பிக் டபிள்யூன்னு எல்லா கடைகளுமே பக்க பக்கமாக இருக்குது. ஸோ ஒரேடியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சாலிஸ்பரி வந்தோம். ஸோ இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போய் நாங்கள் வந்து அங்கே நிறையா மளிகை சாமானெல்லாம் வாங்கினோம். என்னென்ன வாங்கினோங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆச்சி, சாம்பார் தூள். ஸோ நம்ம வந்து இங்கே சக்தி, ஆச்சி, அப்புறம் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து நிறைய தூள் வகைகள் இருக்குது. ஸோ நம்ம எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. இந்த இந்தியன் ஸ்டோர் வந்தோம்னா நம்ம எல்லா பொருட்களுமே இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். கிருஷ்ணுமே வண்டியில் உட்கார வச்சோன்னு ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இறக்கி விடுங்கப்பா சாமி, நான் முதல்ல எந்தெந்த கடையில் இருக்குது எடுத்து வீசலான்றது அந்த லெவலுக்கு வந்துட்டார். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊர் தான். இப்போ நான் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன பேக்கெட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், அப்புறம் கரம் மசாலா தூள், தனியாக தூள் எல்லாமே வந்து கிராம் கணக்கில் வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க. அதே நம்ம வந்து அந்த ஷெல்ஃபில் போய் பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கெட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன், நிறையா வாங்க மாட்டேன், அப்புறம் கூட வந்து வாங்கிக்கலான்னு. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கொடல். ஸோ வந்து நம்ம சாம்பார் ரசத்துக்கெல்லாம் செய்கிற குடல். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கும், சாமி கும்பம் இருக்கும். ஸோ சாமி சிலைகள் அதெல்லாம், அப்புறம் அப்பளம் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் உளுந்து அப்படின்னு எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் உங்களுக்கு காய்கறிகள் வந்து தனித்தனியாக பிரித்து கூட வச்சுருக்காங்க. பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, இந்த மாதிரி இல்லைனா எல்லா காயும் கலந்து, இல்லைனா ஃபிஷ்ஷு, தேங்காய், தேங்காயெல்லாம் முழு தேங்காயெல்லாம் இங்கே விலை ரொம்ப அதிகங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே துருவி வச்ச தேங்காய் வந்து ஃப்ரோசனில் இருக்கும், அது தான் வாங்கிக்குவோம். அது வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், அதுங்காட்டி ஃப்ரோசன் தான் முக்கியமாக வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் டாட்டா சால்ட், உப்பு, இப்போ நம்மளுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிது. இங்கே எதுவுமே கிடைக்கலன்னு இல்லை, நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ எல்லா பொருளுமே அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் நம்ம என்ன பிராண்டு வேணும்னு ஆசைப்படுறோமோ அதே பிராண்டு கூட இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து ஆச்சி, கார்லிக் பிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எதுவுமே இல்லைங்கிறதே இல்லை, எல்லாமே நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். என்னென்னா காய்கறி மட்டும் முக்கால்வாசி என்ன ஃப்ரோசோனில் தான் கிடைக்கும், ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே கிடைக்கும்.
அது ஒன்று தான் இங்கே ஒரு பிரச்சனை. மற்றபடி தேங்காவும் அதே மாதிரி முழு தேங்காவாக வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி துருவின தேங்காய் வாங்கினோம்னா ரொம்ப கம்மியும் கூட ரேட்டு, நல்லாவும் இருக்கும். அந்த தேங்காயெலாம் சில இதெல்லாம் கெட்டும் போயிருக்கும் சொல்ல முடியாது, அதுங்கிட்ட நாங்கள் இதில் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு குண்டு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து நார்மல் உளுந்து, அப்புறம் உடச்சு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பருப்புன்னு பச்சைப்பயிறுன்னு எல்லாமே இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அணில் ராகி சேமியா அவள் பொரி அந்த மாதிரின்னு நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். என்ன நம்ம ஊர் மாதிரி ரோட் சைடு வந்து இதெல்லாம் இருக்காது, கடைகளெல்லாம் இருக்காது, மற்றபடி எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள் கட்டல் ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மண் பானையில் செஞ்ச கடாயி, அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற அதே சீமாறு, அதுக்கப்புறம் வந்து ஹாக்கின்ஸ் குக்கரு, ரைஸ் வகைகள் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏரியா. ஸோ அமில் பிகிஸ் பிஸ்கெட்டு 50-50, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசோன் ஐட்டம்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா சாமி இருக்கிறது இதெல்லாம் ஃப்ரோசோனில் வந்து இந்த லட்டு பரோட்டா மல்டிகிரெயின் பரோட்டா அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடர், ஹமாம் சோப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்குதோ அதே தாங்க இங்கேயும் எல்லாமே கிடைக்குது. நான் இந்தியாவில் அங்கே என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதே தாங்க இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். அதே குளியலுக்கு யூஸ் பண்ணுறேன் ஹமாம் சோப்பு, அதே பல்லு வளர்க்குறதுக்கு பெப்சி ரெட்டுங்கிற மாதிரி அங்கே என்ன யூஸ் பண்ணுறனோ அப்படியே தாங்க இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டோரில் எல்லாம் பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பில் போட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் உள்ளீஸ் வந்துட்டோம். ஸோ போகிறக்குள்ளே போகிற வழியிலெல்லாம் இருக்கிற அந்த கேம் மிஷின்லாம் ஏறி ஏறி உட்காந்துட்டு விளையாண்டு வரக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு கால் வலியே வந்துருச்சு. வாடா போகலான்னா வரவே மாட்டேங்கிறான், அந்தளவுக்கு விளையாண்டே இருந்தான். ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி விளையாட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஃப்ரூட்ஸு அப்புறம் பால் முட்டையெல்லாம் வந்து நாங்கள் உள்ளீஸில் தாங்க வாங்குவோம் உள்வச்சில். ஸோ அதுங்காட்டி அதையும் வாங்கிட்டு நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் வந்து பால் முட்டை எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.